இந்த 10 கேள்விக்கான பதில் உங்கள் முதுகு வலியின் காரணத்தையும் தீர்வையும் எடுத்துரைக்கும். நோயின் அறிவியல் அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு நோயின் காரணம், அதாவது அக்காரணத்தால் வரக்கூடிய நோயே அதையே மீண்டும் செய்யாமல் இருத்தலே அனைத்து நோயின் முதல் சிகிச்சையாக கருதப்படுகின்றது. இந்த 10 கேள்விகளில் முதல் கேள்வி, இடுப்பு வலி தீவிரமாக மாறுகிறதா? அவ்வாறு மாறுமாயின் அவற்றின் காரணங்கள் என்ன என்பதை அறிந்து அதில் செய்யாமல் இருக்க வேண்டும். மேலும் நீங்கள் படுக்கையில் உருளும் போது தசை பிடிப்புகளை உணர்கிறீர்களா? ஆம் என்றால் அது முதுகெலும்பின் உறுதியற்ற தன்மையை குறிக்கிறது. மேலும் எந்த காரணங்களால் உங்கள் வலி மோசமாகிறது? இந்த கேள்விக்கான பதில், உங்கள் அன்றாட வாழ்வில் எதை தவிர்க்க வேண்டும், எதை மாற்றியமைக்க வேண்டும் என்பதற்கான தடயங்களை எடுத்து கொடுக்கும். ஆஸ்டியோபோரோசிஸ் அல்லது ஆஸ்டியோபீனியா போன்ற வரலாறுகள் உள்ளதா? ஆஸ்டியோபோரோசிஸ் என்பது எலும்பு புரை, போன் மினரல் டென்சிட்டி குறையும் போது வரக்கூடியது. மேலும் இது பெண்களையே கூடுதலாக பாதிக்கிறது. மேலும் ஆஸ்டியோபீனியா என்பது எலும்பு திண்மக்குறை. இவை ஆஸ்டியோபோரோசிஸின் முன் அறிகுறி எனவும் குறிப்பிடப்படுகிறது. எலும்பின் இயல்பான அடர்த்தி குறையும் போது வரக்கூடிய நோயாகும். இதை அலட்சியமாக விடும்போது இவை ஃப்ராக்சர் என்னும் நோய்களை கொண்டு விடலாம். மேலும் இதுவரை ஏதேனும் ஆக்சிடென்ட் ஏற்பட்டுள்ளதா? அவ்வாறு இருந்தால் வலிக்கான அல்லது ஆக்சிடென்ட்டுக்கான தீர்வை உடனடியாக பார்க்க வேண்டும். காலை எழுந்திருக்கும் போது வலி மோசமாக உள்ளதா? மேலும் இது உங்களின் ஸ்லீப்பிங் பொசிஷன் காரணமாக இருக்கலாம். ஸ்லீப்பிங் பொசிஷனை மாற்றி அமைத்த பின்னரும் வலி இருக்குமானால் அவற்றை மருத்துவரிடம் அணுகுவது நல்லது. உங்கள் வலி நாளடைவில் மோசமடைகிறதா? உங்கள் முதுகு மோசமான நிலையில் மற்றும் அதிக சுமையுடன் இருக்கலாம் என்பதை குறிக்கிறது. உங்கள் நடுமுதுகில் வலி அதிகமாக உள்ளதா? நீங்கள் குனியும் போது நடுமுதுகில் குனிகிறீர்களா அல்லது நடுமுதுகை அதிகமாக உபயோகப்படுத்தும் போதும் நடுமுதுகில் வலி ஏற்படும்? உங்கள் வலி உங்கள் கால்களில் பரவுகிறதா? இடுப்பு முதுகெலும்பில் சிக்கிய நரம்பு காரணமாக பெரும்பாலும் டிஸ்க் அல்லது ஃபொராமினல் நரம்பு அழுத்தப்படுவதால் ஏற்படலாம். வேகமாக அல்லது மெதுவாக நடக்கும்போது வலியில் மாற்றம் ஏதேனும் ஏற்படுகிறதா? டிஸ்க் பல்ஜ் என்னும் நோயில் நடக்கும்போது வலி கூட்டப்படும். மேலும் ஸ்பைனல் ஸ்டினோசிஸ் போன்ற நோயில் அதிக தூரம் நடக்கும் பொழுது வலி அதிகமாக காணப்படுகிறது. அதனால் நோயின் நிலை அறிந்து மருத்துவரை அணுகி மருத்துவம் பெறுவது நல்லது. நன்றி.